ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமொழி நானூறு பற்றி தெரிஞ்சுக்கலாம் பழமொழி நானூறினுடைய உருவம் இதனோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா முஞ்சுரை அறையனார் பாடல்கள் வந்து நாநூறு பாவகை வந்து வெண்பா பெயர் காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு கதையோ வரலாற்று நிகழ்வோ கட்டி உரைக்கப்பட்டு பாடலினுடைய இறுதியில் பழமொழி நீதி சுட்டப்படுறதாலேயும் நானூறு பாடல்கள் உடையதாலையும் பழமொழி நானூறு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்றது இதனோட வேறு பெயர்கள் பார்த்திங்கன்னா பழமொழி வசனம் இதனோட ஆசிரிய குறிப்பு பார்த்திங்கன்னா முன்றுரை அப்படிங்கிறது ஊர் பெயர் அப்படின்னும் அரையன் அப்படின்ற பட்டம் பெற்றவர் அப்படின்னும் சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு நூல் பகுப்பு முறை பார்க்கலாம் இந்நூலினுடைய பெரும் பிரிவுகள் வந்து ஐந்து இயல்கள் வந்து முப்பத்தி நான்கு இதில் பிரிவு ஒன்று பார்த்திங்கன்னா கல்வி ஒழுக்கம் புகழ் பற்றியது மொத்தம் ஒன்பது இயல்கள் இருக்குது நெக்ஸ்ட்டு பிரிவு ரெண்டில் சான்றோர் நட்பின் இயல்பு பற்றியது மொத்தம் ஏழு இயல்கள் இருக்குது நெக்ஸ்ட்டு பிரிவு மூன்றில் முயற்சி பொருள் பற்றியது மொத்தம் எட்டு இயல்கள் இருக்குது பிரிவு நாலில் அரசர் அமைச்சர் பாடல் பற்றியது மொத்தம் ஆறு இயல்கள் இருக்குது பிரிவு ஐந்தில் இல்வாழ்க்கை உறவினர் வீடு நெறி பற்றியது மொத்தம் நான்கு இயல்கள் இருக்குது பொதுவான குறிப்புகள் பார்த்திங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் உள்ள மூப்பெரும் அறநூல்கள் திருக்குறள் நாலடியார் பழமொழி நானூறு தொல்காப்பியர் வந்து பழமொழியை முதுமொழி அப்படின்னு சொல்றாரு பழமொழி அப்படிங்கிற சொல் வந்து முதன் முதல்ல அகநானூரில் வருது இந்நூலை பதிப்பித்தவர் யாரு அப்படின்னா செல்வ சேகர முதலியார் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் மிகுதியாக வரலாற்று குறிப்புகளை கூறக்கூடிய நூல் வந்து இது அப்படின்னு சொல்லலாம் மேற்கோள் பார்த்தீங்கன்னா அணியெல்லாம் ஆடையின் பின் கடன் கொண்டும் செய்வார் கடன் கற்றலின் கேட்டலே நன்று குன்றின் மேல் இட்ட விளக்கு தனிமரம் காடாதல் இல் திங்களை நாய் குறை தற்று நுணலும் தன் வாயால் கெடும் இதெல்லாம் வந்து மேற்கொள்ள சொல்லப்பட்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்